முப்பத்தி வயதாகியும் கூட வாரிசு நடிகை ஒருத்தவங்க காதல் தோல்வியால் தற்கொலை முயற்சி செஞ்சுக்கிட்டு இன்ன வரைக்குமே திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க காதல் பிரேக்கப் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இரண்டு மூன்று முறை விவாகரத்து செய்து கூட காதல் செய்கிறாங்க ஆனால் தன்னுடைய காதல் தோல்வியால் இன்ன வரைக்குமே திருமணமே வேணாம்னு தனிமையில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க பலருக்குமே இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா விவாகரத்து முடிந்த வேகத்திலேயே இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய நடிகைகளும் இருக்காங்க நடிகர்களும் இருக்காங்க தான் இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த விஷயம் ரொம்பவே அதிகமாக எல்லோராலையும் பேசப்பட்டு அவங்க வேறு யாரும் கிடையாது அவர்கள் அவர்கள்தான் தன்னுடைய அப்பாவின் இயக்கத்தில் அறிமுகமான சரண்யா ஒரு சில திரைப்படங்கள்ல மட்டுமே நடிச்சாங்க பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்காதால சினிமாவை விட்டு ஒதுங்கி நடிகை திடீரென தற்கொலைக்கு முயன்றதாக செய்திகள் வந்துச்சு ஆனால் நடிகைக்கு உடல்நல பிரச்சனை தான் இயக்குநர் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது இருந்தாலும் நடிகை அறிமுகமான படத்தில் நடித்த அந்த மலையாள நடிகருடன் ஏற்பட்ட காதல் தோல்வியால் தான் தற்கொலை முயன்றதாக சொல்லப்பட்டுச்சு இது ஒரு புறம் இருக்க நடிகை வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு இருந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவரை காதலித்து தோல்வியடைஞ்சதாக சொல்லப்பட்டுச்சு எப்படி இருந்தாலும் வாரிசு நடிகைக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி அவரை மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியது இதனால தான் அந்த நடிகையின் தம்பிக்கு திருமணம் முடிந்தும் கூட இன்னுமே திருமணம் செஞ்சுக்காமல் இருக்காங்க சரண்யா அம்மா அப்பா எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் கூட தன்னோட முடிந்து போன காதலை மறக்க முடியாம இன்னுமே தவிச்சிட்டு இருக்காங்களாம் இதுவரை திருமணத்தை விற்கக்கூடிய அவங்க பொது இடங்களில் கூட அவ்வளவாக தென்படுவதே கிடையாது அந்த நட்சத்திர தம்பதிகளுக்கு பெரிய வேதனை கொடுத்தாலும் மகளின் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு ஆதரவாக இருந்து இருக்காங்க